ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸ் நவம்பர் 2022 என்ன மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நவம்பர் மந்த் ஆயிருக்கு, இது வந்து அக்டோபர் மந்த்து இல்லை லாஸ்ட்டு 2-3 மந்த்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, அந்த மாதிரி தகவல்கள் தான் வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிமெண்ட். ஸோ சிமெண்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பர் பேக்குக்கு வந்து லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த மாதம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது செட்டிநாடு பிராண்ட் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா லோவஸ்ட் ப்ரைஸ் வந்து 400 ரூபாயிலேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் 430 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அல்ட்ராடெக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 420 ரூபாயிலேருந்து 450 ரூபா வரைக்கும், JSW 370 ரூபாயிலேருந்து 380 ரூபா வரைக்கும், டால்மியா சிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 400 ரூபாயிலேருந்து 420 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. பிரியா சிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா 350 ரூபாயிலேருந்து 370 ரூபா வரைக்கும், ராம்கோ சிமெண்ட்ஸ் எடுத்திங்க அப்படின்னா 420 ரூபாயிலேருந்து 440 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ACC சிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா 350 ரூபாயிலேருந்து 370 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 200 பேக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா மட்டும்தான். ஸோ நீங்கள் ஒரு 50 பேக் வாங்குறீங்க அப்படின்னா இதோட ரேட் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ லோவஸ்ட் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மோர் தென் 200 பேக்ஸ் வந்து வாங்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலோட ப்ரைஸ். ஸோ ஸ்டீலோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இதை கம்பேர் பண்ணுறப்போ 1 or 2 rupees வந்து கம்மியாக இருக்குது. ஸோ டாட்டா எடுத்துகிட்டிங்க அப்படின்னா 80 ரூபாயிலேருந்து 82 ரூபா வரைக்கும், JSW வந்து 76 ரூபாயிலேருந்து 79 ரூபா வரைக்கும், ரானா பார்த்திங்க அப்படின்னா 70 ரூபாயிலேருந்து 72 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அக்னிஷியல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 78 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. வைசாக் பார்த்திங்க அப்படின்னா 74 ரூபாயிலேருந்து 76 ரூபா வரைக்கும், SRCலும் 74 ரூபாயிலேருந்து 76 ரூபா வரைக்கும், ப்ரைம் கோல்டு பார்த்திங்க அப்படின்னா 68 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட் மந்தையெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்டீல் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அடுத்து வந்து பிரிக்கோட ப்ரைஸ். ஸோ பிரிக்கில் பார்த்திங்க அப்படின்னா க்ளே பிரிக் வந்து 9000 ரூபாயிலேருந்து 10000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இதே ஒயர் கட் பிரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 ரூபா அதிகமாக இருக்கும். ஸோ 12000 ரூபாயிலேருந்து 13000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா 7 ரூபா 50 பைசாலேருந்து 8 ரூபா 50 பைசா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ எல்லாமே வந்து சேம் ப்ரைஸில் தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து மழைக்காலம் அப்படிங்கிறனால பிரிக்கோட ப்ரைஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சாலிட் பிளாக் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா 8-inch block வந்து 35 ரூபாயிலேருந்து 37 ரூபா வரைக்கும், சாலிட் பிளாக் 6-inch block எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு 32 ரூபாயிலிருந்து 34 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அடுத்து வந்து பிளாக்ஸில் ஏஎஸ்சி பிளாக்ஸ் வந்து 80 ரூபாயிலேருந்து 85 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இது வந்து 6-inch கல், இதே வந்து 8-inch கல் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து லேட்டரைட் பிரிக் எடுத்திங்கன்னா 34 ரூபாயிலேருந்து 38 ரூபா வரைக்கும், ஹாலோ பிளாக் வந்து 26 ரூபாயிலேருந்து 28 ரூபா வரைக்கும் வந்து விற்கிறாங்க. அடுத்து வந்து அக்ரிகேட். ஸோ அக்ரிகேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஒரு லாரியாக வாங்கினீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.5 யூனிட் 4.5 யூனிட் வரைக்கும் நமக்கு வரும். ஒரு சில லாரியில் பார்த்திங்க அப்படின்னா 6 யூனிட் வரைக்கும் ஏற்ற முடியும். ஸோ இதில் வந்து எம் சாண்டு பார்த்திங்க அப்படின்னா லோவஸ்ட் ப்ரைஸ் வந்து 3300 ரூபாயிலேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் 3590 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இது வந்து குவாரி இல்லை சப்ளையர்ஸ் வந்து பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோவஸ்ட் ப்ரைஸ்லேயும் இல்லை அப்படின்னா வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ்லேயும் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாரியாக வாங்கணும். ஸோ ஒரு யூனிட் டிராக்டரில் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுலேருந்து 200 ரூபா 300 ரூபா வந்து அதிகமாக தான் இருக்கும். அடுத்து வந்து பீசாண்ட் பார்த்திங்க அப்படின்னா 3600 ரூபாயிலேருந்து 3900 ரூபா வரைக்கும் பர் யூனிட் வந்து விற்கிறாங்க. அடுத்தது வந்து 40 mm அக்ரிகேட், 20 mm அக்ரிகேட்லாம் வந்து 2500 ரூபாயிலேருந்து 2800 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அடுத்தது வந்து காங்க்ரீட். ஸோ காங்க்ரீட் பார்த்திங்க அப்படின்னா ரெடிமிக்ஸ் காங்க்ரீட்டு ஒரு MQ எவ்வளவு அப்படிங்கிறதான் ஒரு லாரியில் வந்து 6 MQ 8 MQ வரைக்கும் வரும். ஸோ இதில் M20 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லோவஸ்ட் ப்ரைஸ் வந்து 4200 ரூபாயிலேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் 4400 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. M25 பார்த்திங்க அப்படின்னா 4300 ரூபாயிலேருந்து 4500 ரூபா வரைக்கும், M30 பார்த்திங்க அப்படின்னா 4600 ரூபாயிலேருந்து 4800 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இது வந்து ரெடிமிக்ஸ் காங்க்ரீட். ஸோ ஒவ்வொரு ரெடிமிக்ஸ் காங்க்ரீட்டும் பார்த்திங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளான்ட்டு நமக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ பிளான்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்கள பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.